அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அமமுக முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக இயங்கக்கூடிய இயக்கம். நாங்கள் வந்து மற்றவங்களோட கூட்டணி தான் போக முடியும் அப்படி தான் சொன்னேன். அப்பயே நான் இன்னொரு வார்த்தையை என்னுடைய பாணியிலே சொன்னேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் ஓர் அணியில் திரண்டு திமுக அணியை எதிர்க்க வேண்டும், திமுக வீழ்த்தணும்னா அப்படி வரணும்னு சொன்னேன். சொல்கிறப்ப இந்த மெகா கூட்டணி அப்படின்னு சொல்கிறவங்க, அடுத்தவங்களை தரந்தாழ்த்தி பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். திமுக வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றா போகணும்னு சொன்னேன். இப்போ நேற்று திரு பழனிசாமி உங்கள் தொலைக்காட்சிக்கு சொன்னதில் என்ன தெரியுது, அவர் அம்மாவுடைய தொண்டர் நான் இல்லைங்கிறத காமிக்கிறாருன்னா என்றைக்கும் 0.5% இல்லை, அவர் 1% 0.25% கூட நான் பழனிசாமியுடைய போவேன்னு எங்கேயும் சொன்னதில்லை. ஏன் 3 நாட்களுக்கு முன்பு இங்கே சந்திச்சப்போ கூட என்ன ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, நீங்கள் அதிமுக கூட்டணியில் போவீங்களான்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க, இன்றைக்கி அதான் கேட்குறீங்க. அப்போயும் சொன்னேன் இன்றைக்கி அதிமுகங்கிறது ஒரு செயல்படாத கட்சியாக இருக்குது. நான் சொன்னது உண்மை தானே, ஒரு கட்சி பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ, நாளைக்கே ஒரு இடைத்தேர்தல் வருது, அதில் வந்து ஒரு கட்சின்னா அந்த கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு ஏற்கனவே சின்னம் உள்ள கட்சிக்கு சின்னம் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த கட்சியில் யார் இருக்கா? இன்னும் சொல்லப்போனால் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட வார்த்தையில் சொல்லணும்னா அதிமுக இன்னைக்கு தலையில்லாத முண்டமாக இருக்குது. நான் கூட அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன், பட் உண்மையை சொல்லணும், ஏன்னா என்ன தேவையில்லாமல் இழுத்ததுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு தெரிந்தவரை திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கார். இன்றைக்கு அவர்கள் ஏன் மெகா கூட்டணிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இன்றைக்கி அந்த கட்சியே இன்றைக்கு தலையில்லாத முண்டமாக இருக்குது, செயல்பட முடியாத நிலையில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் வந்த நகர்ப்புற உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலெல்லாம் இடைத்தேர்தலெல்லாம் அவங்களால ஏஃபார்ம் பிஃபார்ம் கூட கொடுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி நாளைக்கு ஒரு பை எலெக்ஷன் வருது, இல்லை நாளைக்கே தேர்தல் வருதுன்னா ஏஃபார்ம் பிஃபார்ம் யார் கொடுக்க முடியும் அந்த கட்சிக்கு? அதனால தான் நான் நேற்று கிளியராக சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடி, அது செயல்படாத நிலையில் இருக்குது, அதனால் அந்த கட்சியை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டிய தேவையில்லைன்னு திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்கிறது, திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள், தொண்டர்களாக தங்களை நினைப்பவர்கள் ஓரணியில் திரண்டால்தான் அவர்களை வீழ்த்த முடியும். ஏன்னா அவங்க கூட்டணி பலத்தோடைய இப்போ ஆட்சி அதிகாரத்திலே இருக்காங்க, அவங்கள வீழ்த்தணும்னா ஒரு நீரில் திரணுங்கிறது தான் திரண்டு நல்ல கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன். அமமுகவுக்கான வாய்ப்புகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்துருங்க? ஏன்னா பொதுவாகவே நாடாளுமன்ற தேர்தல் தான் 20 தேசிய கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டணி தான் அமையும். திமுக வந்து காங்கிரஸ் இருக்காங்க, அதிமுக வந்து பாஜக. இப்போ அமமுகவுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நாங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், வருகின்ற கடந்த 2019 நாங்கள் தனியாக போட்டிட்டோம் தேர்தலில், எஸ்டிபிஐ இவங்களோட தான் கூட்டணி வச்சுருந்தேன். அப்போ எங்களால் எங்களது பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியாத நிலையில் இருந்ததுனால அந்த தேர்தல் பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நாங்கள் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் செயல்படும். நாங்கள் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே சிறப்பாக பணியாற்றி இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுப்போம்னு சொன்னேன். அதனால் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தேர்தல்களில் நாங்கள் பின்னடைவை சந்தித்ததுனால வருங்காலத்தில் நாங்கள் பின்னடைவை தான் சந்திப்போம்னு யாராவது நினச்சாங்கன்னா அது அவங்களுடைய எண்ணம், ஆனால் எங்கள் இயக்கம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன திரு பழனிசாமி கட்சிங்கிறது அது அம்மாவோ தலைவராக இருந்த அதிமுக இன்னைக்கு 1 மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. திரு பன்னீர்செல்வம் 1 மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காரு, திரு பழனிசாமி 1 மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காரு. இன்னைக்கு பழனிசாமி சொல்கிறாரு ஏன் தலைமையில் அமையும் கூட்டணிங்கிறாரு. முதல்ல அதிமுக தலைமை யாருங்கிறத நீதிமன்றத்தில் போய் முடிவு செய்கிற இடத்துல அவங்க சுயநலத்தால், நான் திரும்ப திரும்ப அதை தானே சொல்லுவேன் எப்பயுமே, ஒரு சிலரின் சுயநலத்தால் பதவி வெறியால் பதவியில் இருந்ததனால் கிடைத்த அந்த அதிகாரம்
பணபலம் அந்த வெறியால அந்த திமுறால அவங்க பேசுறதெல்லாம் சரி வராது. அதிமுக தற்போது ஒரு செயல்படாத கட்சியாக இருக்கிறது, தலையில்லாத நிலையில் இருக்கிறது என்ற விமர்சனத்தை தினகரன் முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுகவை வீழ்த்த ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் ஒன்று சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.